மணி அவர்கள்ட்டேந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஆளுநர் சந்திப்பு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல வந்து பாஜக தலைவர் போய் சந்திச்சிருக்கிறாரு, அடுத்தது வந்து முதல்வர் போய் சந்திச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமாக நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை இதற்கு பின்னணியில் ஏதாவது அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கா? நம்ம ரொம்ப அதிகமாக இதை பார்க்குறோமோனு எனக்கு தோணுது. ஏன்னா ஆளுநர் வந்து இப்போ தான் ஐ திங்க் 2 மந்த்ஸ் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக இருக்கக்கூடிய மரபு நாடு முழுவதும் பல ஆண்டுகள் நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்திலேருந்து இருந்தது. பிற்காலத்தில் அது மாறிப்போனது. என்னென்னா மாதம் ஒரு முறை முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து விவாதம் செய்வார், அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அந்த கஸ்டமரி மீட்டிங்கிறது நடக்கும். பிற்காலத்தில் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு தொல்லை கொடுப்பதற்காக, குடச்சல் கொடுப்பதற்காக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்ட பொழுது அங்கே வலுவான முதலமைச்சர்களாக இருந்தவர்கள், பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் ஆளுநரை ஒதுக்க ஆரம்பித்தார்கள். இங்கே தமிழ்நாட்டில் கூட அந்த பிரச்சனை சென்னாரெட்டி, டாக்டர் சென்னாரெட்டிக்கும் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் 93-96 ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்தது. நாடு முழுவதுமே அந்த மாதிரி வந்து பல ஆளுநர்களை வந்து முதலமைச்சர்களுக்கு தொல்லை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த முதலமைச்சர்கள் அவர்களை ஒரு கட்டத்தில் வந்து அவர்களை சந்திக்காமல் காலப்போக்கில் வந்து அவங்கள ஒதுக்கி தள்ள ஆரம்பித்தாங்க. அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நமக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன்னா ஒரு மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, 5 ஆண்டுகளுக்கு பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பொறுப்பேற்று 6 மாத காலம் கூட முடியல. ஒரு ஆளுநர், அந்த ஆளுநருடைய பதவிக்காலம் முடிந்து, கிட்டத்தட்ட முடிந்து ஒரு புதிய ஆளுநர் வந்திருக்கிறார். புதிய ஆளுநர் வந்த பொழுது வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தன. நான் கூட வந்து அவரை பற்றி சில விமர்சனங்களை முன்வைத்தேன். ஆனால் அதன் பிறகு கேள்விப்பட்ட செய்திகள் மற்றும் அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது வந்து நம்ம இப்போ வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து குரல் எழுப்புவதற்கோ அல்லது போராடுவதற்கோ எதிராக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம். எதிராக அப்படிங்கிறத விட அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக பேசப்படுதோ? இல்லை, அப்படி நான் நினைக்கல. இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்து ஆளுநர் ஒரு வரம்பை மீறுறாருனா அப்போ நம்ம விமர்சனம் பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு எனக்கு தோணுது. இப்போ நேற்றைக்கு முதலமைச்சர் பார்த்துருக்கிறார், அந்த சந்திப்பை பற்றி ரெண்டு பேருமே வந்து முதலமைச்சர் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். ஆளுநர் வந்து அதை அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஆளுநருன்றது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான், அதுக்கு மேலே வந்து அங்கே ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட் அவர், அவ்வளோதான். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கறதையே மீறி இப்ப சமீபத்துல நிறைய மாநிலங்கள் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அது எதனாலனா மத்திய அரசு கீ கொடுத்து அவங்களை ஆட வைக்குதுன்னா அவங்க ஆடுவாங்க. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணானா இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆட சொன்னா ஆடுவாங்க, இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க. அரசியலமைப்பு சாசனத்தின்படி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறது. மாநில அமைச்சரவை வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிந்து ஆளுநரிடம் அனுப்பினால் அவர் அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லைனா அவர் கிளாரிஃபிகேஷன் கேட்டு அனுப்பலாம். ரெண்டாவது முறையும் அவங்க அனுப்புனாங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் தான் அளிக்க வேண்டும், இல்லைனா அந்த சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிடலாம். அப்படி தான் வந்து இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் வந்து 7 விடுதலையில் வந்து 2 வருடங்கள் அந்த ஃபைலில் தூங்க போட்டுட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, மாநில அரசு கூட அவர் தகவலில் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாரு இது வந்து குடியரசுத் தலைவரின் ஆளுகைக்கு உட்பட்டதை நான் அங்கே அனுப்பிட்டேன் அப்படின்னா. ஆகவே நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஒரு புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. அவங்க போய் நேற்று ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்கிறார், அதற்கு முன்பு பிஜேபி டெலிகேஷன் பார்த்துருக்காங்க. அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆளுங்க எதிர்கட்சி இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து அவங்க அப்படி தான் போய் செய்வாங்க. ஆகவே இதை தாண்டி இதில் நம்ம இந்த நேரத்தில், ஐ மீன் இந்த நிமிடம் வரையில் பார்க்கும்பொழுது பெருசாக வந்து இதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், அது வராத வரைக்கும் இது நல்லது. ஆனால் நான் ஒன்றை உறுதியாக பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த முதல் சுற்றில். என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிக்கும் மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்கும் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் முரண்பாடுகள் இருந்தாலும், ஒரு ஆளுநருடன் ஒரு மாநில அரசுக்கான நல்லுறவு என்பது வந்து நிச்சயமாக வந்து ஒரு தேவையான ஒன்று தான். அது இல்லைன்னா பல சிக்கல்கள் வரும். ஆனால் அதுக்கு ரெண்டு பேருமே பொறுப்பாக இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த அளவுக்கு பொறுப்போ அதற்கு இணையான பொறுப்பு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலான பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஆளுநராக அவர் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளுநர் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துக்கலைன்றது தான் என்னுடைய கருத்து. நாளைக்கு எப்படி வேணால் போகலாம். ஸோ அதனால் இதை பெருசாக இதை ரீட் பண்ண வேண்டான்னு தான் எனக்கு தோணும். சரி, நான் தமிழ்மணி அவர்கள்ட்ட வச்ச அந்த கேள்வியோட தொடர்ச்சியாகவே நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ தேசிய புலனாய்வு முகமை இங்கே நிறைய வந்து கைது பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம இதையும் தமிழகத்தில் இருக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா?
இல்லை இதை வந்து இதை தவிர்த்து இது வந்து ஏன்னா ஒரு மத்திய அரசு எடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கைது பண்ணுறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த ரீதியில் நம்ம இதை பார்க்கணுமா? ஆமாம், இப்போ யூஏபிஏவோட ஆக்ட் படி வந்து என்ஐஏக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்குது. எந்த மாநிலத்தில் வேணாலும் அவங்க இப்போ வந்து யார வேணால் விசாரிக்கலாம், யார வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்குது. இப்போ இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். இது வந்து இது எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. அதனால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சுன்னெலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த இப்போ இது வந்து நீங்கள் இப்போ இந்த என்ஐஏவோட சர்ச்சஸ் கண்டினியூஸாக நடந்தது பார்த்தீங்கன்னா, மாவோயிஸ்ட் ட்ரைனிங்னாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடந்த இப்போ 6-7 ஆண்டுகால பேப்பர் 10 வருஷம் கூட எடுக்கலாம். பட் இந்த என்ஐஏ அந்த வந்த பிறகு நீங்கள் 4 இயர்ஸாக தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியார் கவர்மெண்ட்லேருந்தே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது வந்து இதை வச்சுட்டு ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சிச்சுன்றது அவங்கவுங்க விருப்பப்படி அவங்க பேசிக்கலாம். அது ஒன்றும் கருத்து சுதந்திரம் இருக்குது, அதை யாரும் தடுக்க முடியாது. மக்களுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்திலையும் அடிக்கடி கைது இதை பற்றின ஒரு வரும்போது செய்திகள் வரும்போது அப்போ இதை வந்து பிரித்து பார்க்க தெரியணும் இல்லையா? இல்லை, நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். இப்போ எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ யூஏபிஏ ஆக்ட் படி வந்து என்ஐஏக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்குது, என்ஐஏ சர்ச் பண்ணலாம். அவங்க பல இப்போ காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு மேட்டரில் வந்து இங்கே அவனுக்கோ தொடர்பு இருக்குன்னு அங்கே வந்து சர்ச் பண்ணலாம். அதானி போர்ட்டில் வந்து 20,000 கோடிக்கு வந்து வந்து இறங்குச்சு, போதைப்பொருள் வந்து இறங்குச்சு. அந்த அது சம்மந்தப்பட்ட அங்கே நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு கப்பல் வந்து இங்கே நம்ம நெற்குன்றத்தில் எங்கேயோ இருக்காங்களோ அவங்கள வந்து என்ஐஏ அரெஸ்ட் பண்ணுது. இப்போ இதில் வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சு நீங்கள் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சார், அதே விஷயத்தில் நான் இந்த இடத்துல கேட்குறேன். நாகை மாவட்டத்தில் வசீம் அக்ரம்னு மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்து வந்து போதைப்பொருள் கடத்தல் அந்த விற்பனையாளரால் காப்பாத்தல இந்த விஷயங்களை வந்து கண்காணிக்கிறது இதற்கான அதிகாரம் என்பது என்ஐஏ ஆக்ட் என்ஐஏக்கு தான் இருக்குது. சட்டப்படின் போது வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வந்தால் அது வந்து ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைஞ்சு தான் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா என்ஐஏட ஆக்டிவிட்டீஸ் பூரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்ச்சஸ்ஸு, அவங்களோட அரெஸ்ட்ஸு, அவங்களோட ப்ராசிக்யூஷன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பல மாநிலங்கள் அது இருக்குது. அதில் காங்கிரஸ் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் இருக்குது, நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸும் இருக்குது. நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது என்ஐஏட சர்ச்சஸ்ஸு எல்டிடியோட ஆக்டிவிட்டீஸ் இங்கே அதிகமாகச்சுன்னு கடந்த 4-5 நாளாக மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துகிட்டு இருக்குது. அதற்கும் பிஜேபி போய் கவர்னரை பார்த்ததுக்கும், பிஜேபி டெலிகேஷன் பார்த்ததுக்கும், முதலமைச்சர் கவர்னரை சந்தித்து பேசுனதுக்கும் தொடர்புகள் இருக்குமா? கவர்னரை வந்து கூல் டவுன் பண்ணுறாங்களா, கன்வின்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து மீடியா கிளாரில் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மட்டுமே தெரிந்த சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதில் வந்து கவர்னருக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வருமுன் காப்பான்வாங்க அவங்களுக்கு வந்து. இதில் மாநில அரசுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், இந்தியா இஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி, எங்கேருந்து வேணால் எங்கே வேணால் போகலாம் அவங்களுக்கு நாட்டுக்குள்ளே. அப்போ அவன் வரும்பொழுது வந்து இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நாங்கள் வந்து வி ஆர் டேக்கிங் அவர் அட்மோஸ்ட் கேர் அண்ட் ஆக்ஷன்றதை கவர்னர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஆளுநர் நம்முடைய முதலமைச்சர் போயிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்ல வர அந்த ஒரு பாயிண்ட்டை நான் வந்து உண்மையாகவே நான் ஏற்றுக்கிறேன், விச் இஸ் அ வெரி வேலிட் பாயிண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணது. என்னென்னா என்ஐஏ சர்ச்சஸ் அண்டு எல்டிடி அந்த சபேஸ்ன்றவர் இவங்களை அரெஸ்ட் பண்ணது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கவர்னரோட சந்திப்பு முதலமைச்சர் என்பதை ஒதுக்கிவிட்டு பார்க்க முடியாது தான். நிச்சயமாக அதில் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியறத விட தெரியாத விஷயங்கள் அதிகமாக இருக்கும் முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இடையிலான சந்திப்பின் பொழுது. ஆனால் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயந்தாங்க பார்க்கணும். ஒன்று, இந்த மாதிரி வந்து ஆன்டிநேஷ்னல் அண்ட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடியவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மாநில அரசோ காவல்துறையோ ஆளும் கட்சியோ வந்து முட்டுக்கட்டை போடுகிறது, யாரையாவது காப்பாற்றுதுன்னா அது சீரியஸ் மேட்ரு, அது இல்லை. ரெண்டாவது வந்து இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, திமுக எப்போ வந்தாலுமே வந்து க்ரைம் ரேட் அதிகமாகிடும், இதெல்லாம் வந்து பர்செப்ஷன் தான். நீங்கள் வந்து அதில் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது வந்து அவர் நண்பர் அருணன் அவர்கள் சொன்னது போல் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அந்த துப்பாக்கி, எஸ்எல்ஆர் துப்பாக்கி, சைனாவில் வந்து யூஸ் பண்ணுற துப்பாக்கி, அதை வச்சு பீஸ்ஃபுல்லாக போராடின மக்கள் மீது சுட்டு கொண்டாங்க, அதை விடவா இன்றைக்கி நிலைமை மோசமாக போச்சு. ஆகவே இதை வந்து இந்த ரெண்டு கோணத்தில் தான் பார்க்கணும். இது போன்ற இந்த சோகால் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இங்கே மாநில அரசோ ஆளுங்கட்சியோ துணை போகிறதா, காவல்துறை தூங்குதா? ரெண்டாவது வந்து ஸ்பர்டின் க்ரைம் ரேட் இருக்குன்னா குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்றதான். மற்றபடி வந்து நீங்கள் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அங்கே கெட்டுப்போச்சுன்னு பேசலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பேசிக்கலாம். கண்ணு முன்னால் காரை ஏற்றி கொள்கிறாங்க, மத்திய உள்துறை அமைச்சரோட இணையமைச்சரோட மகனே கொள்கிறான்றது எல்லாருக்கும் தெரியுது, எஃப்ஐஆரில் அவன் போலீஸே சொல்லுது.
அதை விடவா இங்கே நிலைமை மோசமாக போச்சு. அப்போ ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிக்கு இதை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக தகுதி இருக்கிறது என்பது நியாயமான கேள்வி. நீங்கள் ஒரு மாநில கட்சியாக இருந்தீங்கன்னா பேசலாம், நீங்கள் போங்க பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள், அது உங்கள் உரிமை, அது யாரும் கெடுக்கல. ஒரு கவர்னரை வந்து எந்த சாமானியனும் போய் பார்க்கலாம், அதுவும் நாட்டை ஆளக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் அது சைபராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு வந்து ஒரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க, கண்டிப்பாக போய் பார்க்க தான் செய்வாங்க. இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு, இது அவ்வளோதான். அதை மீறி இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த குறைச்சல் வந்து இன்னும் வரும் நாட்களில் அதிகமாகும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்ற கூப்பாடு ரொம்ப அதிகமாகும். குஜராத்லேயும் யூபிலேயும் தேனும் பாலும் ஓடுது, இங்கே ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஒரு குரலும் அதிகமாக வரும். இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்கிறது, அது இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று அந்த அரசுக்கு நன்றாக தெரியும். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். சரி மணி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பற்றி. ஆமாம், இப்போ ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவங்க பிஜேபி போய் பார்த்து கொடுத்ததுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து வேறு செய்கிறதுக்கு வேறு எதுவும் வேலை கிடையாது. மிகப்பெரிய உள்ளாட்சி தேர்தல்களில் மாபெரும் வெற்றியை சந்தித்த பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களில் செய்கிறதுல வந்து தவறு ஒன்றும் கிடையாது. ஆகவே அவர்கள் தங்கள் வேலையை திறம்பட செய்யட்டும். இதுவரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு ஆளுநரிடம் எதுவும் இல்லை. இந்த போக்கு தொடர்ந்ததுன்னா அது மாநிலத்துக்கு நல்லது. நான் ஒரு விஷயத்தை முதல்ல சொன்ன விஷயத்த மறுபடியும் வலியுறுத்துறேன். ரெண்டு தரப்புக்குமே வந்து நீங்கள் எவ்வளவு விமர்சனம் பண்ணிங்கனாலுமே வந்து மாநில அரசையும் சேர்த்து சொல்கிறேன், நான் மாநில ஆளும் கட்சியும், ஆளுநருடன் இணக்கமான போக்கில் மாநில அரசு இருப்பதும், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடன் இணக்கமான போக்கில் ஆளுநர் இருப்பதும் வந்து மாநிலத்துக்கு நல்லது. இது இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் மாநில நலன் தான் பாதிக்கப்படும். இதுவரைக்கும் நமக்கு அந்த நிலைமை வரல, எதிர்காலத்தில் வராது என்று நாம் நம்புவோம். ஆனால் இந்த நீட் விளக்கு தொடர்பாக சட்ட மசோதா அதை இன்னும் அனுப்பலை அப்படிங்கிறதையும் இவங்க வலியுறுத்த தான் நமக்கு தகவல்கள்லாம். அது இவங்க வந்து வலியுறுத்த அந்த இடத்துல வந்து கவர்னருடைய இது வந்து தமிழகத்துக்கு உடன்படுவாரா? இல்லை எனக்கு இல்லை. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நீட் விஷயத்தில் வந்து மாநில ஏகோபித்த கருத்து மாநிலத்தை பொறுத்தவரையில் அது வேண்டாம் என்பது. ஆனால் வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கம்ப்ளீட் ஆளுகையில் இந்த விஷயம் இருக்கிறதால திரும்ப திரும்ப இது சம்மந்தமான பெட்டிஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணதால் மாநில அரசுக்கு இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்றது எனக்கு தெரியல. நம்பர் டூ, ஸோ முடிச்சிடறேன் சார், நான் முடிச்சிடறேன். நம்பர் டூ, இதில் வந்து என்ன அதிகாரம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுடுவோம். ஒரு மாநில அரசு வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநரிடம் கொடுக்குதுன்னா அதை மத்திய அரசுக்கு அனுப்புவது தான் ஆளுநரோட வேலை. அது வந்து லெட் த சென்டர் டேக் இட்ஸ் கால். கவர்னர் வந்து தான் கையில் அதை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவர்கள் வந்து மாநில அரசு போய் வலியுறுத்த வேண்டியது மத்திய அரசை, மத்திய அரசு கூட கிடையாது, உச்சநீதிமன்றத்தை தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தோட போக்கை வைத்து பார்க்கும்போது அதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதை தாண்டி நான் ஏதாவது பேசணும்னா வந்து இந்த நேரம் வந்து கடந்து போவதால வந்து நீட்டு பத்தி உள்ள போச்சுன்னா அது பெரிய இடியாப்பு சிக்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது 42nd அமெண்ட்மெண்ட், அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் பார்க்கல சரியா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திரும்பி வரோம். கண்டிப்பா அது அடுத்ததுக்கு வரும்போது நம்ம அதை பற்றிய விவாதத்துல பேசிதான் ஆகணும்.